இப்போ இந்த ரெண்டு மீன்ல பாத்தீங்கன்னா ஒரு மீன் வந்து கலப்படம் உள்ள மீன், இன்னொரு மீன் வந்து கலப்படம் இல்லாத மீன். இந்த ரெண்டு மீனை நம்ம வந்து 24 மணி நேரமும் 20 நாள் நம்ம இதை வந்து ஷூட் பண்ண போறோம். இப்போ இதுல வந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. லாஸ்டா நம்ம இந்த மீன்ல என்ன கலப்படம் பண்ணிருக்காங்க, அப்படி கலப்படம் பண்றதுனால மனித உயிருக்கு இதனால என்னென்ன பாதிப்பு வருது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலப்பட மீனை எப்படி கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம விலகி இருக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பேசலாம். இப்போ நம்ம வீடியோல பார்த்த அந்த ரெண்டு மீனும் நம்ம கையில தான் இருக்குது. அந்த கலப்படம் இல்லாத ஒரிஜினல் மீன் பாத்தீங்கன்னா அதுல மிஞ்சினது பாத்தீங்கன்னா உள்ள அந்த ஒரு கூண்டு மாதிரி தான் மிஞ்சது. நீங்க பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. இப்ப இந்த கலப்படம் உள்ள மீனை நீங்க பாத்தீங்கன்னாலே அப்படியே வந்து காஞ்சி பை தான் இருக்குது. காஞ்சி பை கொஞ்சம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. இந்த மீனை கண்டிப்பா கலப்படம் பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம்னா கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு சொட்டு கூட டேமேஜ் இருக்காது. அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்டிப்பா அது இருந்திருக்கும். இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த கலப்பட மீன்ல பாத்தீங்கன்னா ஃபார்மலின் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து தடவப்பட்டது. பல்வேறு இடத்துல இந்த மாதிரி ஃபார்மலின் கலக்கப்பட்ட மீன்கள் வந்து பிடிபட்டதா நம்ம எல்லாருமே நியூஸ்ல வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எந்த ஒரு உயிரினமா இருந்தாலுமே அது இறந்த உடனே அந்த உயிரினத்துக்குள்ள இருந்து ஒரு சின்ன சின்ன புழுக்கள் உருவாகி அந்த உயிரினத்தை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதனாலேயே அது வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த ஃபார்மலின் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த சின்ன சின்ன புழுக்கள் வந்து உருவாகாம இது வந்து வேரோட அதை வந்து கொன்றும். இந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடலும் அழுவாம இருக்கிறதுக்காக தான் மார்ச்சரியில வந்து இந்த ஃபார்மலின் வந்து ஃபுல்லா நம்ம பாடி ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதை நம்ம ரெகுலரா உட்கொள்ளும் போது எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா அதாவது கிட்னில கல்லீரல்ல ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் கேன்சர் வரும். மொத்தமா சொல்லப்போனா இது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. இந்த மாதிரி ஃபார்மலின் கலந்த மீனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனு கேட்டிங்கன்னா தண்ணியில முக்கிட்டு கையில எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து வழுக்காது. அதே இது ஃபார்மலின் கலக்காத நல்ல மீன் வந்து கண்டிப்பா வழுக்கும். அடுத்ததா ஃபார்மலின் கலந்த மீன்ல நீங்க இந்த தாட பக்கத்தை இந்த இடத்துல ஒரு பெரிய செதில் மாதிரி இருக்கும். அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு ரெட் கலர்ல ஒரு பூ மாதிரி இருக்கும். அந்த பூ பாத்தீங்கன்னா சோப்பு கலர்ல வந்து இருக்காது. நார்மலா ஃபார்மலின் கலக்காத மீன்ல வந்து அந்த பூ வந்து சோப்பா இருக்கும். அடுத்ததா நீங்க அந்த மீனை நீங்க வெட்டும் போது அதாவது குழம்பு வைக்க நீங்க வெட்டும் போதே உங்களுக்கு வந்து வித்தியாசம் ரெண்டுலயுமே தெரியும். இது வந்து வேற மாதிரி இருக்கும், அதோட ஃபீல் வேற மாதிரி இருக்கும். நம்முடைய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி கலப்படங்களுக்கு எதிராக பல்வேறு இடங்கள்ல நடவடிக்கை எடுத்தாலும் அவங்களால எல்லா இடத்துலயும் செக் பண்ண முடியாது. அதனால மக்களாகிய நம்ம தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விழிப்போட இருக்கணும்.